நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்னென்னா உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் கிடைக்குமா, பேசிவ் இன்கம் கிடைக்குமா? ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல பிஸ்னஸ்? எந்த ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அனைமோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அகர் நீங்கள் அப்பாவோட டெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நிறைய வந்திருக்கு, நிறைய ஃபேமஸாக இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்னென்னா உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் கிடைக்குமா, பேசிவ் இன்கம் கிடைக்குமா? யோசிங்க பார்ப்போம். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் கூட பேசிவ் இன்கம் கிடைக்கும். ஆமாம், இல்லை ஆக்டிவ் இன்கமும் கூட பேசிவ் இன்கமும் கிடைக்கும். அது இதோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து எப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லனா உங்களுக்கு டீம் இருக்கும், அவங்க டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கூடுதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வரதுக்குள்ளேயே உங்களுக்காக டீம் அங்கே இருந்து உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கும். இப்போ டீம்லாம் சொல்லுறது ஃபுல் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படி சொல்லுவார்லன்னா உங்கள் கூட இருக்கிற டீம் அப்படி உங்களுக்காக அவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ கடங்காரங்களில் எப்படிலாம் அவங்க ஓனர் தான் வந்து ஷட்டர் திறக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். ஆனால் இங்கே ஷட்டர் உள்ள பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க எப்போ வராங்க அதெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் ஒரு செம்மையான பாயிண்ட் இதில். அது உங்கள் டீம் உங்களுக்காகவே எங்கே எங்கே இருக்காங்களோ அவங்க எல்லோரும் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்க்குள்ள ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்போ வந்து ஆக்டிவ் இன்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பூக்கடை வச்சுருக்கீங்க, சாய் கடை வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்டு, என்னென்னாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பூக்கடை எடுத்துருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பூக்கடை வச்சுருக்கீங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் தான் கடை ஓனர். அப்போ வந்து நீங்கள் தான் வந்து இப்போ நீங்கள் அதுக்கு அசிஸ்டண்ட்டெல்லாம் வைக்க முடியாது. அசிஸ்டன்ட் வச்ச கூட அந்த லெவலுக்கு போனோம்ல, அது உண்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து கடை திறக்கீங்க, ஷட்டர் இருக்கீங்க, பூவெல்லாம் வைக்கீங்க, அக்கோ விற்கீங்க, வாரீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உடம்பு சரியில்லை, காலில் அடிச்சுட்டு கையில் அடிச்சுட்டு, அப்போ நீங்கள் போகலன்னா பைசா எப்படி வரும்? நீங்கள் ஷட்டர் திறந்தா உள்ள உட்காந்தா தான் பைசா வரும், நீங்கள் இல்லைன்னா பைசா வராது. ஆனால் இதே பேசிவ் இன்கம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படின்னா நீங்கள் பூ வித்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து உங்கள் டீம் வந்து பூ வித்துட்ருக்கும், ஆனால் அவங்க அந்த வித்துட்ருக்க பைசா உங்களுக்கு வரும். அப்புறம் உங்களுக்கு காய்ச்ச உடம்பு சரியில்லை அப்படி பார்க்க முடியலன்னா பைசா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வித்துட்ருக்கீங்கனாலும் நீங்கள் விற்கலனாலும் உங்களுக்கு பைசா வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் டீம் பண்ணுறது வேலைலாம் அந்த அவங்க விற்கிற பைசாக்கு நம்மளுக்கு வந்துட்ருக்கும்.